ஒளிரும் தமிழ்நாடு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் நடக்கும் தமிழ்நாடு மின்சாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. மத யானைகள் புகுந்து சூறையாடிய சோலையால் கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாறி கிடந்தது. தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை காத்தனர் தமிழ் மக்கள். துறைவாரியாக சீரழித்து சென்றிருந்த கடந்த கால ஆட்சியின் தவறுகள், வாங்கி போட்டிருந்த மறைமுக கடன்கள் என மலைத்து நிற்கும் அளவிற்கு பிரச்சனைகள் இருந்தது. இதைவிட மின்சார சேவைகளில் இருந்த குறைகளோ ஆயிரம் ஆயிரம். மின் இணைப்புக்கு காத்திருக்கும் விவசாயிகளோ லட்சக்கணக்கில். இப்படியான நிலையில் மின்சாரத்துறையில் பொறுப்பேற்ற மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் பரபரப்பாய் களத்தில் செயல்படத் தொடங்கினார். கொரோனா இரண்டாவது அலை உச்சமாக இருந்த காலகட்டத்தில் மின்னகம் என்கின்ற நுகர்வோர் சேவை மையத்தை உருவாக்கி அதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே புகார் தெரிவிக்கும் சேவையை முதல்வரின் கரங்களால் தொடங்க செய்தார். அடுத்த சில வாரங்களில் 23/9/2001 அன்று 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரின் தலைமையில் தொடங்கினார். சரியாக 6 மாதங்களில் 23/3/2022 அன்று 100,000 விவசாயியான கண்ணப்பிள்ளை அவர்களுக்கு வழங்கி மகத்தான சாதனை செய்தது தமிழ்நாடு மின்சார வாரியம். இதற்கான விழா 16/4/2022 அன்று மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையை மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிய போது, வாராது வந்த மாமணியாய், தமிழ்நாட்டின் விடிவெள்ளியாய், நம்மில் ஒருவராக உதித்திருக்கும் சூரியன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டுக்குள் 2வது முறையாக மின்சாரத்துறையின் தலைமையகத்திற்கு தம் பொற்பாதங்களை பதித்திருக்கிறார். ஆட்சி அமைத்த ஓராண்டுக்குள் 100,000 மின் இணைப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி இன்று 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே வருகின்றிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன், பெருமை கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற 21வது நூற்றாண்டு தமிழக இளைஞர்களின் தவிர்க்க முடியாத ஐக்கானாக, உழவனின் உள்ளம் மகிழ்வதைக்கான புன்னகையோடு அமர்ந்திருக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற எரிசக்தி துறையினுடைய செயலாளர், மதிப்பிற்குரிய தலைவர் மேலாண்மை இயக்குனர், இங்கே வருகின்றிருக்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள், இயக்குநர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள், விவசாய பெருமக்கள், பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். 1989 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டுக்குள் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அறிவிக்க முடிவெடுத்து அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்திய பொழுது, இது இந்தியாவில் எங்கும் இல்லாத திட்டம் என்று ஒருவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். இன்னொருவர் நிதிச்சுமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இது மக்களுக்கான அரசு, விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள், என்ன சிரமம் வந்தாலும் நிறைவேற்றுங்கள், நான் இருக்கிறேன் என உத்தரவிட்டிருக்கின்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சுமார் 30 ஆண்டுகள் கழித்து 2021 வரலாறு காணாத நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு திணறும் போது பொறுப்பினை ஏற்றார் நம் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். காத்திருக்கும் அத்தனை விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பு வழங்குவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நினைவில் வைத்து எங்களை அழைத்தார். நிதி நெருக்கடி என்றார் ஒருவர், ஒரு வருடத்தில் 100,000 மின் இணைப்பா சாத்தியக்கூறே இல்லை என்றார் இன்னொருவர். உறுதியளித்திருக்கிறோம், நிறைவேற்றுங்கள், என்ன ஆனாலும் நான் இருக்கிறேன் என்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் உத்தரவால் ஒன்றியத்தின் வரலாற்றிலேயே இல்லாத திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உத்தரவால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வரலாற்றிலேயே நடைபெறாத சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. காலம்தான் உருண்டோடி இருக்கிறது, கலைஞர்தான் நம் தலைவராக, நம் முதல்வராக இங்கே உருவெடுத்திருக்கிறார். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலால், ஊக்கத்தால் இன்றைக்கு இந்த சாதனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை
ஏறத்தாழ இந்த 100,000 மின் இணைப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் கடுமையான நிதி நெருக்கடியின் காலத்திலும் இந்த 100,000 மின் இணைப்புகளுக்காக 801 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இந்த 100,000 விவசாயிகளுடைய மின் இணைப்புக்காக செலவிடப்பட்டிருக்கின்றன. 801 கோடி நிதி மட்டுமல்ல, ஆண்டிற்கு அரசு மானியமாக இந்த 100,000 மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளுக்கு மட்டும் 181 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் வழங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்றார். பூமியே சுழலம் மறந்தாலும் முதலமைச்சருடைய கார் சக்கரம் சுழலம் மறுப்பதில்லை என்பதே ஊர் பேச்சு. இரவு பகல் பாராது மக்கள் நலன் தமிழ்நாட்டின் உரிமை என ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னகம் இன்று வரை 780,000 புகார்களை பெற்று அதில் 772,000 மேற்பட்ட புகார்கள், குறிப்பாக 99 விழுக்காடு புகார்களுக்கான தீர்வை மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்ல ஆசையோடு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி ஒரே ஒரு சாதனை நிகழ்வாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி என்பது அனல்மின் நிலையங்களில் குறிப்பாக 15,553 மில்லியன் யூனிட் என்பது 2020-21 உற்பத்தியாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையால் தொடர் வழிகாட்டுதலால் 2021-22 20,391 மில்லியன் யூனிட், அதாவது 4,837 மில்லியன் யூனிட் 31 விழுக்காடு இந்த ஓராண்டில் மட்டும் உற்பத்தி திறனை அதிகரித்து உற்பத்தி செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே அன்போடு எடுத்து சொல்லி இங்கே தொடர் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சாலைகளுக்கு உள்ளிட்ட சில இடங்களுக்கு மின்வெட்டுக்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மின்வெட்டே இல்லாத மாநிலமாக சீரான மின் விநியோகம் வழங்கக்கூடிய மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மின்சாரத்துறையை வழிகாட்டுதலோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஓராண்டில் 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பை 100,000 மின் இணைப்பை வழங்க வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக 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 என்று நம் அனைவர் சார்பும் அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி வாழ்த்து தெரிவித்தார். அனைவருக்கும் காலை வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. நம்முடைய தமிழக முதலமைச்சர் தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழன்றி அத்தனை தொகுதியும் தன்னோட தொகுதி என்று அந்த எண்ணத்தோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருந்தாலும் இன்று என்னுடைய நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதிக்கு தலைவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்க அதற்கு என்னுடைய நன்றி. இந்த ஒரு வருடத்தில் 100,000 இலவச மின் இணைப்பு பெற்று பயனடைந்த விவசாயிகளிடம் கலந்துரையாடி சிறப்புரைய ஆற்ற வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் எரிசக்தி கூடுதல் தலைமை செயலாளர் திரு ரமேஷன் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அரசு முதன்மை செயலாளர் திரு ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் அவர்களுக்கும் விவசாய சங்கங்களுடைய அந்த வந்திருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கழகத்தினருக்கும் அரசு அலுவலர்கள் வந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நில உச்சவரம்பு சட்டம் மூலம் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலங்களை வழங்கி அதில் பயிர் செய்ய கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன்களை வழங்கி அது மட்டும் இல்லாமல் இலவச மின்சாரம் வழங்கி இடுபொருட்கள் உரம் போன்றவற்றை மானியத்தில் தந்து விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வைத்து விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் நிலையின் மூலமாக அரசே பொறுப்பேற்று விலை அந்த அது விளையாவிட்டால் காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்கி தொழில்நுட்பங்களை கற்க வேளாண் கல்லூரிகளை தொடங்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் செய்தவற்றை நான் இங்கே பட்டியலிட்டு செய்தால் நேரம் பத்தாது. நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய ஆட்சியில் அவருடைய வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞரை போன்றே விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை செயல் திட்டங்களை
வழிவகுத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 1957 முதல் முதன் முதலாக குளித்தலைகளை போட்டியிட்ட வெற்றி பெற்ற நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நங்கவரம் விவசாயிகளுக்காக தான் தன்னுடைய முதல் பேச்சை அமைத்து கொள்கிறார். சட்டசபையில் பேசினார். அப்பொழுது தொடங்கி கடைசி வரை அவர் விவசாயிகளுக்காக எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ நலத்திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், முன்னெடுத்துள்ளார். பம்ப் செட் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள், முதல்வர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி 4-5 மாதங்களில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை வழங்கியுள்ளார், அதை செயல்படுத்தியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதற்கு முன்னர் விவசாய பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசித்து அதன்படி நிதிநிலை அறிக்கையை தயாரித்த முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய முதல்வர் அவருடைய கலைஞருடைய வழியிலே விவசாயத்திற்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அதன்படி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு ஏகப்பட்ட திட்டங்களை அவரும் செய்து கொண்டிருக்கிறார். 2006 பதவியேற்ற நாள் அன்று மேடையிலே விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் பெற்றிருந்த சுமார் 7,000 கோடி ரூபாய் விவசாய கடன்களை ரத்து செய்ததும் நம்முடைய கலைஞர் அவருடைய அரசல்தான். நம்முடைய முதல்வர்கள் விவசாய கடன்கள் மற்றும் 5 சவரன் வரையிலான நகை கடன்கள், அதேபோல் மகளிர் சுயஉதவி கடன் அத்தனையும் ரத்து செய்து அந்த உத்தரவையும் இட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியிலே. 1999 தமிழகத்திலே உழவர் சந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளே தங்கள் விளைபொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக சந்தைக்கு எடுத்து வந்து விற்பனை செய்யும் திட்டம்தான் அந்த உழவர் சந்தை திட்டம். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்போது வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே 10 புதிய உழவர் சந்தைகள் அமைக்க ₹10 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதேபோல் 50 உழவர் சந்தைகளை சீரமைக்க ₹15 கோடி ஒதுக்கீடு செய்தும் நிதி ஒதுக்கியுள்ளார். மாலை நேரத்திலும் உழவர் சந்தைகள் செயல்படுத்தவும் அங்கு சிறுதானியங்கள் விற்கவும் அனுமதியும் வழங்கியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பொறுப்பேற்ற இந்த ஓராண்டுக்குள் இப்படி எத்தனையோ எண்ணற்ற திட்டங்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே என் தொகுதியிலே நீண்ட நாட்களாக மின் இணைப்பு இல்லாமல் இருந்த சுமார் 900 வீடுகளுக்கு புதிதாக மின் இணைப்பு வழங்கிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொகுதியில் மின்துறை குறித்த புகார்கள், கோரிக்கைகள் அடங்கிய ஒரு ஃபைல், அதை நான் வழங்கிய ஒரே மாதத்திற்குள் எனக்காக, நம்முடைய தொகுதிக்காக அனைத்தையும் முடித்து தந்து அவற்றை என் மூலமாக திறக்கவும் வைத்து இந்த நேரத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்துறை உயர்மட்ட அலுவலர்கள் பணியாளர்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. குறுகிய காலத்தில் இந்த 100,000 இலவச மின் இணைப்பு கிடைத்ததன் மூலம் உங்களுடைய கடின உழைப்பின் அதன் மூலமாக மட்டுமே இந்த திட்டம் சாத்தியமாயிட்டு இருக்கிறது. அதேபோல் மழை வெயில் என்று எதையும் பார்க்காமல் உங்களுடைய அந்த உழைப்பிற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுள்ள அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவர், முதலமைச்சர் அவர்களுக்கும், அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மின்துறை அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உரையாற்றினார். அவர் அப்போது பேசும்போது, இப்படியான ஒரு திட்டத்தை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் சொல்லும் போது இது சாத்தியமா என்று கேட்டேன், இன்று சாதித்துள்ளார் என்று குறிப்பிட்டார். அன்புள்ள விவசாய பெருமக்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மின்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே உரையாற்றி இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி உதயநிதி அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களே,
எரிசக்தி துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ரமேஷன் மீனா ஐஏஎஸ் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு ராஜேஷ் லக்கான் ஐஏஎஸ் அவர்களே, விவசாய சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, அரசு துறையினுடைய அதிகாரிகளே, அலுவலக பெருமக்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கினுடைய அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் எனக்கு சாதாரண மகிழ்ச்சி அல்ல, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நமது அரசு என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் சொல்வதை விட, மின்துறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வதை விட, இதனால் பயன் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு திட்டத்தை அறிவித்தோம், அப்படி அறிவித்த திட்டத்தால் சில பயன் அடைஞ்சிருப்பாங்க என்று நானோ நம்முடைய அரசோ இருக்கிறதல்ல. அறிவிக்கிற திட்டம், அந்த திட்டத்தால் எத்தனை லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, நாம் அறிவிக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய உண்மையான பயன் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கா, அதை கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பதில் நான் எப்போதும் அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பேன். அதே போல தான் நம்முடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருக்கணும் என்று நான் நினைக்கிறவண்ணா, புதிய மின் இணைப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த வேளாண் பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த திட்டத்தினால் என்ன வகையில் எந்தெந்த அடிப்படையில் நாங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இன்றைக்கு இந்த அரசுக்கு எனக்கு அமைச்சருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரம். 100,000 உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கலாம், அதுவும் சில மாதங்கள்லேயே கொடுத்து நம்முடைய இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு மின்துறை அமைச்சர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள 100,000 பேருக்கு மின் இணைப்பு கொடுத்துட முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருந்துச்சு, ஏன் எனக்கே இருந்துச்சு. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் ஒரு டார்கெட் வச்சு பணியாற்றக்கூடியவர், அந்த டார்கெட்டை எப்படி முடிச்சிருவார் அதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சாட்சியாக அமைந்திருக்கு. 100,000 புதிய இலவச உழவர் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அவரே இங்கே குறிப்பிட்டு சொன்னார். கடந்த 23/9/2021 சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த அரங்கத்தில் நான் தொடங்கி வச்சேன். ஓராண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே 100,000 பேருக்கு மின் இணைப்பு தரப்பட்டிருக்கு. இந்த வேகத்துக்கு, இந்த சாதனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மின் வாரியத்தினுடைய தலைவர், உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும், விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அவர்களுக்கு நான் தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். 100,000 இணைப்பு என்கிற காரணத்தினால 100,000 குடும்பம் அடைய போகிற பயன் மட்டும் இல்லை, அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்களுடைய வேளாண் உற்பத்தியால் இந்த மாநிலம் அடைய இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன என்பதையும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே இந்த சாதனையையும் நாம் அளவிட முடியாத சாதனை தான் சொல்லணும். 1990 வரை
உழவர்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தி வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய புதியவங்களுக்கு, இளைஞர்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இதை நான் நினைவுபடுத்த விரும்புவது, அப்பொழுது 12,09,543 வேளாண் மின் இணைப்புகள் இருந்துச்சு. ஒவ்வொரு உழவரிடமிருந்து 10 குதிரைத்திறன் வர இருக்கக்கூடிய மின் மோட்டார்களுக்கு குதிரைத்திறன் ஒன்றுக்கு 50 ரூபாய் வீதமும், 10 குதிரைத்திறனுக்கு மேலே உள்ள மின் மோட்டார்களுக்கு ஒரு குதிரைத்திறனுக்கு 75 ரூபாய் வீதமும் ஆண்டுதோறும் கணக்கிட்டு வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 19/11/1992 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அனைத்து உழவர்களுக்கும் இலவச மின்சாரம் என்ற ஒரு உன்னதமான அறிவிப்பை அறிவித்தார். இலவச மின்சாரம்னு சொன்னால் போதுமா? அதற்குரிய இணைப்பை கொடுக்க வேண்டாமா? அதிக அளவில் இணைப்புகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொடுக்க சொன்னார். 2001 முதல் 2006 வரைக்கும் நடந்த ஆட்சியில் 1,62,479 வேளாண் மின் இணைப்புகளும், 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற கழக ஆட்சியில் 2,09,910 வேளாண் மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டன. அதிலும் குறிப்பாக 2010-2011 காலகட்டத்தில் கழக ஆட்சியில் இருந்தப்போ அதிகபட்சமாக ஒரே ஆண்டில் 77,158 வேளாண் மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன்பின் நடந்த 10 ஆண்டு கால ஆட்சி, அதாவது 2011 முதல் 2021 வரை உழவர்களுக்கு வழங்கப்பட்ட வேளாண் மின் இணைப்புகள் 2,21,579 மட்டுமே. அதாவது ஆண்டுக்கு சராசரியாக 22,100 மின் இணைப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு. மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கும் இணைப்புகள் வழங்கலை. 31/3/2021 நிலவரப்படி பல்வேறு பிரிவுகளுக்கு மொத்தம் 452,777 வேளாண் விண்ணப்பங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு. இந்த குறையை தீர்க்கணும், உழவர்களுடைய நலனை எப்போவுமே முதன்மையாக கருதக்கூடிய நாம் 2021-2022 ஆண்டில் 100,000 வேளாண் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும்னு கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிவித்தோம். அந்த திட்டத்தை நான் தான் தொடங்கி வச்சேன். அன்றைய நாளே பயனாளிகளுக்கு 10 பேருக்கு வேளாண் மின் இணைப்புக்கான ஆணையை நான் வழங்கினேன். அன்று அடையாளமாக 10 பேருக்கு வழங்கப்பட்டுச்சு. இன்று கணக்கெடுத்து பார்த்தா 100,000 பேர் வாங்கியிருக்காங்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு. நம்முடைய அறிவிப்பு இன்றைக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. இதுதான் மகத்தான சாதனை. ஒரு திட்டத்தை தொடங்கிறது சாதனை இல்லை, அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் உண்மையான சாதனையாக அது அமைந்திட முடியும். கொரோனா பெருந்தொற்று மற்றும் வடகிழக்கு பருவமழை, இப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்கு இடையிலும் வேளாண் மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய பணிகள் எந்தவித தொய்வின்றி செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலேயே தலைப்புச் செய்தியை நம்ம என்ன சொல்கிறோம்னா, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பது தான். இது கழக அரசினுடைய அடிப்படை கொள்கையாக அமைந்திருக்கிறது. 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்கப்பட்டு 100,000 உழவர்களுக்கும் மின் இணைப்புகள் 29/3/2022 அன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இன்று 100,000வது இலவச மின் இணைப்புக்கான உத்தரவை நான் வழங்குகிறேன். இதையும் சேர்த்து தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் செய்வோருடைய எண்ணிக்கை 21.80 லட்சத்திலிருந்து 22.80 லட்சமாக அது உயர்ந்திருக்கு. வழங்கப்பட்ட 100,000 வேளாண் மின் இணைப்புகளால் தமிழ்நாட்டினுடைய வேளாண் நிலப்பரப்பு 2,13,107 ஏக்கருக்கு அதிகரிச்சிருக்கு. சுமார் 6,30,340 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்கள் மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தியதற்கு 803 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்களின்
நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய இந்த அரசு இதுவரை இல்லாத வரலாற்று சாதனையாக ஓராண்டில் 100,000 மின்னணுப்புகளை வழங்கி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. எனவே நான் மீண்டும் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எப்பொழுதுமே உழவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு. இனி வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று உறுதியளித்து இதில் மிகப்பெரிய சாதனையை படைத்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய இந்த துறைக்கு, இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அரசு அலுவலர்களுக்கு, எல்லாத்துக்கும் மேலே இந்த துறையை காத்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த துறையுடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலில் செயல்படும் மின்சாரத்துறையினால் மென்மேலும் ஒளிரும் தமிழ்நாடு என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம்.